ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தீபாவளி நோன்பு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாக் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னோடய வாய்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. கோல்ட் ஆகிட்டதால இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஓகே, இப்போயாவது இந்த வீடியோ போடலான்னு வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நோன்பு அன்றைக்கி காலையில் கடகடன் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முதல் வேலையை, பூஜை வேலையை முடிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களும் இப்போ தான் ஒவ்வொருத்தராக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காங்க. என்னோடய நோம்பு பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் எடுக்கணும். அதனால் கோயிலில் போனால் எப்படியும் கொஞ்சம் நேரம் முன்ன பின் ஆகும் இல்லையா? அதனால் இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சீக்கிரமாகவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி திங்கக்கிழமன்றதுனால கோயிலுக்கு போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது. ஏன்னா காலையில் 7:30, அதுக்கப்புறம் 10:30, இதெல்லாம் ராகுகாலம் மங்கலம் இதெல்லாம் இருந்ததால் நான் வந்து 9:30 கோயிலுக்கு போயிட்டேன். சமையலும் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம், 2 வகை பொரியல், வடை, பாயசம், இது தான். நோன்பு தட்டுக்கு பலகாரம் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நான் இப்போ இல்லை, முதலேருந்தே வந்து செய்கிறதில்ல. எங்கள் வீட்டு பழக்கம் வந்து அதிரசம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து முதலேருந்தே வந்து வெல்லம் வச்சு எடுத்து பழகிட்டேன். இப்போவும் அதே தான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் வந்து செய்ய தெரியாது, அம்மா தான் வந்து செஞ்சு கொடுக்கணும். நான் சென்னையில் இருந்தப்போ அது செய்ய தெரியாததுனால வெல்லம் வச்சு எடுத்து பழகிட்டேன். இப்போவும் அதே பழக்கத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டேன். பழங்கள், வெல்லம் வச்சு வந்து நோன்பு எடுத்துருவேன். இப்போ செய்ய தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஆரம்பத்தில் என்ன பழக்கத்தை கொண்டு வந்தோமோ அதையே வந்து செஞ்சிடலான்னு வந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சமையல் வேலை மொத்தம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் பொரியல், ரசம், சேமியா பாயசம், இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு மட்டும் பருப்பு அரைச்சி இப்போ வடை சுடணும். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பு ஒன்றா நல்லா இருக்குமேன்னு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறேன். பூஜை வேலையும் எல்லாமே ரெடியாக இருக்குது. நோன்பு தட்டுக்கு தேவையானது ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன். அம்மா வந்து நோன்பு தட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வடை சுட போகிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. பசங்கள் யாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இவங்க ரெடி ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வண்டியிலே போயிட்டு வந்தாலான்னு வந்து நான் மட்டும்தான் ரெடி ஆகியிருக்கேன். பசங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இப்போ வடையும் சுட்டு முடிச்சாச்சு. அம்மாவும் வந்துட்டாங்க, நோன்பு தட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வேறு 10:30 ஆஃபீஸ்க்கு போனோம். அதுக்குள்ளே வந்து எப்படியாவது படையல் போடணும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு சாமிக்க முடியும் இல்லையா? அதனால் நான் மட்டும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். நோன்பு தட்டு ரெடி பண்ணி அம்மா கொடுத்துட்டாங்க. நானும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் வந்து நோன்பு எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வருஷம் வருஷம் அங்கே தான் நோன்பு எடுக்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிற மொத்த பேருமே அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் வந்து கௌரி அம்மனை நிறுத்தி கலசம் நிறுத்தியிருப்பாங்க. வேறு மற்ற இடத்துலலாம் வந்து நம்மளாக போயிட்டு நோன்பு எடுத்துகிட்டு வரணுமே தவிர இந்த மாதிரி சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் சுற்றி இருக்கிறவங்க மொத்த ஜனமும் அங்கே தான் வருவாங்க. அதனால் கூட்டமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லாஸ்ட் இயர் கூட பசங்க வந்திருந்தாங்க. அந்த விளாக் கூட நான் போட்டிருப்பேன். இந்த வருஷம் தான் வந்து பசங்க வரல. அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது கோயிலுக்கு வந்து போகிறது நல்லாயிருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த தீபாவளிக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை வந்து அன்றைக்கி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வருவாங்க. அது பார்க்கும்போதே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, சொந்தக்காரி எல்லோரையும் நம்ம பார்க்கலாம்.
எங்கள் சித்தியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை விட கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுமே இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. ஆனால் அவங்க 12 மணிக்கு மேலே வந்திருக்காங்க. நான் காலையிலே போயிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டு நோன்பு பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான், அவங்க வீட்லேயே வந்து கலசம் நிறுத்தி நோன்பு எடுப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம். அதனால் அவங்க யாரும் கோயிலுக்கு வரல. இதுக்கு முன்னாடி நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீடு, நாங்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருந்தோம். எனக்கும் வந்து கோயிலில் நோன்பு, அவங்களுக்கும் வந்து கோயிலில் நோன்பு. அப்போ என்ன பண்ணுவோன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டும் எல்லோரும் ஒன்றா ரெடி ஆகிட்டு ஒரு 10 பேருக்கு மேலே நாங்கள் வந்து கோயிலுக்கு வருவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். அப்போ எனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருந்தது. என்னோடய சித்தி பசங்க 3 பேர் இருந்தாங்க. எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தே வருவோம். ரொம்ப கிட்டவே தான் வந்து நடந்தே வந்து கோயிலுக்கு வந்து போவோம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் தூர தூரம் போயிட்டதுனால தனித்தனியாக வர வேண்டியதாகிடுச்சு. ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோன்னா முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. சித்தி சித்தி பசங்க எல்லோரும் வந்தாங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போவோம். அங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவோம். அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்ருவோம். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா பண்டிகைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வீடும் என் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பூஜை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ராகாலும் எம்மங்கிறதுல பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 பேரை உட்கார வச்சு வந்து பூஜை பண்ணிட்டாங்க. கோயிலில் நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவுடனே டக்கு டக்குன்னு இலையும் போட்டாச்சு. எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டாசாக வெடிச்சிடுவோம். நாங்கள் இலை போட்டுட்ருந்தேன், இங்கே கணேஷும் லட்சும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. பட்டாசு வெடிச்சுட்டு நல்லபடியாக எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என்ன அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் இல்லையா, அதனால் அவருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டு வர்றதுக்காக நானும் வந்து கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்த உடனே இலையை எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம், அதனால் வந்து பசங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதே சாப்பாடே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே வந்து நோம்பு தட்டிலேருந்து நோம்பு கயிறு எடுத்து எல்லோரும் வந்து கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து 2 மணிக்கு மேலே அம்மா வீட்டிலேருந்து சீரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பா வர்றதுக்கு முன்னாடி அந்த சேர் முதல்ல உள்ளே வருது பாருங்கள். எப்போவுமே அந்த சேரில் தான் உட்காருவார். அதுக்காகவே இங்கே ஒரு சேர் வச்சுருக்கேன். ஏன்னா அவர் சோஃபாவில் உட்காந்துருக்க கொஞ்சம் கஷ்டப்படுவார், அதனால் வந்து எப்போவுமே சேரில் தான் உட்காருவார். அண்ணா கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. அவங்க வந்த உடனே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து தீபாவளி சீரை வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், ஆனால் வந்து கேமராமேன் வந்து காலில் விழல இல்லையா, அதனால் அவங்க தனியாக வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே எல்லோரும் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் 4 மணிக்கு மறுபடியும் வந்து அந்தந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து காலையில் செஞ்சுது, அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் அதுக்கான க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போவே எனக்கு கோல்டு பிடிக்க கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, போன வருஷமும் இதே மாதிரி தான். நோம்பு அன்றைக்கி ரொம்பவே ஜாஸ்தியாக கோல்டு பிடிச்சிருச்சு. இந்த வருஷம் வந்து நோம்பு அன்றைக்கி தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அது எதனாலன்னு தெரியல. இந்த 2 வருஷமாக நானும் பார்க்குறேன், தீபாவளி முடியும் போது கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈவினிங் பசங்க மறுபடியும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு அங்கே போனாங்க, நான் போகவே இல்லை. ஏன்னா மறுபடியும் அந்த புகையில் போயிட்டு இருந்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாகிடும், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களே தான் வந்து பட்டாசு வெடிச்சுட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் தீபாவளி நோன்பு எங்களுக்கு இப்படி தாங்க இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.